பாஜகவினுடைய மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கை என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எதற்காக புகார் அளிக்கப்பட்டது? எஸ் ஜி சூர்யா வந்து ஒரு ட்வீட் போடுறார். ஏராளமான நேரங்களில் அவர் இந்த மாதிரி போடுறதை வழக்கமா வச்சிருக்காரு. இந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மதுரையில பெண்ணாடம்னு ஒரு பேரூராட்சி இருக்கிறதாகவும் விஸ்வநாதன் ஒரு கவுன்சிலர் இருக்கிறதாகவும் அந்த கவுன்சிலர் நிர்பந்தப்படுத்தி மலக்குழிக்குள் ஒரு துப்புரவு தொழிலாளியை இறக்க வச்சதாகவும் அதன் காரணமாக அவருடைய உடம்புல அரிப்பு ஏற்பட்டு அது ஒவ்வாமை ஏற்பட்டு அவர் இறந்து போனதாகவும் வெங்கடேசனுக்கு இதெல்லாம் தெரியாதா என்றும் அவர் வந்து சொல்லியிருக்கு. மதுரையில பெண்ணாடம்னு ஒரு ஊரே கிடையாது, மதுரை மாவட்டத்துல விஸ்வநாதன் எந்த கவுன்சிலரும் எங்களுக்கு கிடையாது. இப்படி ஒரு பொய்யை ஒரு அவதூறை பரப்புவது என்பது வந்து அப்பட்டமான உள்நோக்கம் கொண்டது. அதை வந்து அவர் அசிங்கப்படுத்தணும், அவர் வந்து தலித்துகளுக்கு அல்லது வந்து துப்புரவு தொழிலாளிகளுக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்வதற்கான நோக்கத்தோடு அது போடப்படும். பெண்ணாடம்னு ஒரு ஊர் இருக்கதும் அங்கே விஸ்வநாதன் என்கிற கவுன்சிலர் இருப்பதும் உண்மை, அதை தவிர மீதி அத்தனையும் பொய். இவங்களுடைய பணியே என்னன்னா யாரையாவது அடிக்கணும்னு அப்படியே அலைஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதுல அன்னைக்கும் சரி மதுரை எம்பிய கோர்த்து விடலான்னு நினைச்சிருக்காங்க, அவங்க கோர்த்து விட்டுருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப அவங்க மதுரையோட சேர்த்து அதை கோர்ப்பதற்கான காரணம், அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிற போது இதை பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, அவரை ஏதாவது சிறுமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய சொந்த கட்சி தன்னுடைய அமைச்சரவை சகா மணிப்பூர்காரர் என் வீட்ட முதல் தடவை அடிச்சாங்க, நான் காப்பாத்திக்கிட்டேன், ரெண்டாவது தடவை அடிச்சிட்டாங்க, மொத்தமா எரிச்சிட்டாங்க, சட்டம் ஒழுங்கே கெட்டு போச்சுன்னு சொல்றாரு. அதை பத்தி நிர்மலா சீதாராமனுக்கு எந்த கவலையும் இல்லை, ஒரு ட்வீட்டும் போடல. அவங்களும் ராஜீவ் சந்திரசேகரும் ஒரு ட்வீட் போடுறாங்க, மதுரைன்னு மதுரை மாவட்டம் அதுல பெண்ணாடம்னு ஒன்று இருக்கு, இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் போடுறாங்க. சித்தி கப்பன் எவ்வளவு நாள் இருந்தாரு, என்ன பண்ணாரு? சங் பரிவார் ஆட்கள் என்னைக்கு சங் பரிவாரா அவங்க மாறுறாங்களோ, மனிதனாக இருந்து சங் பரிவாராக மாறுகிற நிமிடத்திலிருந்து அவங்களுடைய குணம் இப்படித்தான் இருக்கும். இதை போயெல்லாமா நம்ம திருத்திட போறோம்னு விட்டோம். ஆனா இந்த விஷயத்தில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அந்த புகார் அளிக்கப்பட்டது. வானதி சீனிவாசன் இன்னைக்கு கோவப்பட்டிருக்காங்க. இந்த வானதி சீனிவாசன் கடந்த காலத்துல மைக்கேல் பெட்டியை என்ன சொன்னாங்க, ஒரு இந்து பேர் இருந்ததை மைக்கேல் பட்டின்னு திட்டமிட்டு மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா, சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல மாத்தினாங்களா இல்லையா, அது எவ்வளவு பெரிய சமூகத்தில் பதட்டத்தை உருவாக்கும். அதை வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான நிலைமை வரும், அதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு அரசியல் எதிரிகளை அடிப்பதற்கான ஒரு ஆயுதம், ரெண்டாவது அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல சொன்னது என்ன, வெளியே வரணும், தரமா ஒரு சம்பவம் செய்யணும், தேசத்துக்கே தெரிகிற மாதிரி ஆயிரும், நம்ம அதுக்கு பின்னால கொஞ்ச நாள் காணாம போயிடணும். தரமான சம்பவம்னா என்ன, பெரியார் சிலையை உடைக்கிறது மாதிரியான சம்பவம். இது ஒரு அரசியல் கட்சியோட வேலையாங்க. இந்த வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை சூர்யா திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தார். இப்போது சட்டம் தின்படி அவர் கைது செய்யப்பட்டார். மலக்குழி மரணத்தை நியாயப்படுத்துகிற, அதை தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் வந்து மனுஸ்மிருதியின் அடிப்படையில் நியாயம் என்று சொல்லக்கூடிய ஆட்கள், மலக்குழி மரணம் அல்லாத ஒன்றை வைத்துக் கொண்டு ஒப்பாரி வைப்பதும் அதுக்கு நம்ம பதில் சொல்றது மாதிரியான நிலையா இருக்கு. நீங்க எந்த காலத்துல மலக்குழி மரணம் நடந்த போது அந்த இடத்துல போய் நின்று மறியல் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, யாருக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க, நீங்க எங்கேயாவது ஒண்ணு சொல்லுங்களேன். இப்ப தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல, சென்னையில நடந்திருக்கு, ராணிப்பேட்டையில நடந்திருக்கு, வேறு சில மாவட்டங்கள்ல நடந்திருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் அண்ணாமலை வகையரா அந்த பாஜக கொடியோட போய் நாங்க வந்து இதுக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுங்கன்னு எங்கேயாவது பேசியிருக்காங்களா? நரேந்திர மோடி தான் இவங்களுக்கெல்லாம் தலைவர், இவங்கெல்லாம் நரேந்திர மோடியினுடைய சிஷ்ய கோடிகள் தான், இவங்களுக்கெல்லாம் நரேந்திர மோடி தான் தலைவர், நரேந்திர மோடி தான் அதுக்கு வழிகாட்டுறவர். அவங்களுடைய உடம்பும் உடம்புல அணிந்திருக்கக்கூடிய ஆடை அணிகலன்களும் உள்ளிட்ட அனைத்தும் RSS-னுடைய DNA-வா இருந்தா அது பொய் மட்டும்தான் பேசும், தவறானதை பேசுவான், அவதூறை பேசுவான், அது அவர்களுடைய இயல்பு.